அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். என்னோட சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியப்பத்தில் ரெண்டு வெரைட்டி சேர்க்குறோம். ஒன்று உப்புமான்னு சொல்லுவோம், இடியப்ப உப்புமா, இன்னொன்று கார இடியப்பம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். மூணு இடியப்பம் எடுத்து உதுத்து வச்சுக்கணும். நம்ம நைட்டு செஞ்ச இடியப்பம் காலையில் இருந்ததுன்னா இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம். இனிப்பு போட்டு சாப்பிட்றது இடியப்பம் உப்புமானு சொல்லுவோம், காரம் போட்டு சாப்பிட்றது இடியப்பம் பிரியாணின்னு சொல்லுவோம். அதில் கொஞ்சம் பிரியாணி மசாலா போடுறதுனால அப்படி சொல்லுவோம். இனிப்பு இடியப்பத்துக்கு செஞ்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறோம், ஏலக்காய் போட்டுக்கிறோம், முந்திரி பருப்பு பாதாம் எல்லாம் போட்டு வறுத்து வச்சுக்கிறோம். காஞ்ச திராட்சை போட்டுக்கிறோம், அதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். அதே நெய்யில் நம்ம தின்னாக குட்டி குட்டியாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம், அதுவும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், ஏன்னா ரெண்டு முட்டை ஊற்ற போகிறோம், அந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். மூணு இடியப்பத்துக்கு ரெண்டு முட்டை. இடியப்பத்தை நல்லா மாவு மாதிரி உதிர்ந்து வரணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா உதிர்க்க வரும், பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் உதிர்க்க வரும். முட்டை வேக வச்சோன்னா நல்லா அந்த நெய்லேயும் வெந்து வந்தோன்னே உதிர்த்து வச்சுருக்க இடியப்பத்தை போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். இது சுகர் போட்டு சாப்பிட்றது இடியப்பம் உப்புமா. மேலே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை பாதாம் எல்லாம் போட்டுக்கிறோம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம், கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கிறோம். ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கிறோம், சோம்பு போட்டுக்கிறோம், வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டுக்கிறோம். ஒரு குட்டி தக்காளி, குட்டி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இந்த வெங்காயம் தக்காளிக்கான உப்பும், இதுக்கும் ரெண்டு முட்டை ஊற்ற போகிறோம். மூணு இடியப்பத்துக்கு அதுக்கு தேவையானது அளவு உப்பு போட்டு வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கி வந்தோடனே தயிர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரம் மசாலா கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க, பிரியாணி மசாலா கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா ஒரு சேர வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு உதுத்து வச்சுருக்க உப்புமாவை போட்டுக்கோங்க. இடியப்பம் உப்புமா மாதிரி உதுத்து வச்சுருக்க போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு சேர இந்த மாதிரி கிளறி வந்தோடனே இடியப்பம் பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ரெண்டு விதமும் எப்படி வருதுன்னு பார்க்க முடியும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாம